எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் அடை ரெசிபி பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்ம அரிசி சேர்க்காமல் கோதுமை ரவையை வச்சுட்டு இந்த அடை ரெசிபி பண்ண போகிறோம். சுகர் இருக்கிறவங்களுக்கு புரதச்சத்து ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி பருப்புகளில் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா அரிசியை தவிர்த்துட்டு கோதுமையை அதிகமாக சேர்க்குறாங்க. சப்பாத்தி செய்கிறாங்க, கோதுமை ரவை உப்புமா செய்கிறாங்க. அந்த கோதுமை ரவையை நம்ம சேர்த்து அடையாக சாப்பிட்றப்ப உங்களுக்கு பருப்புகளும் நல்லது, கோதுமை ரவையும் நல்லது. விரதம் இருக்கிறவங்க அரிசி சேர்க்காமல் ஏதாவது ஒரு டிஃபன் ரெசிபி செய்யணும், இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கோதுமை ரவை அடை செய்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பு, ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு, அதே டம்ளரால் ஒரு முக்கால் டம்ளர் நம்ம உருட்டு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். மூணுமே ஒன்றா சேர்த்து நல்லா ரெண்டு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம தண்ணி விட்டு நல்லா நிறைய தாராளமாக தண்ணி விடணும். ஏன்னா உங்களுக்கு ஊறுறப்ப நிறைய பருப்பு இருக்கும். ஊற வச்சாச்சு. இப்போ எந்த டம்ளரில் நம்ம பருப்பு வளர்ந்தோமோ அதே டம்ளரால் ஒரு டம்ளர் கோதுமை ரவை உப்புமாலாம் செய்வோம் இல்லையா, அந்த கோதுமை ரவை ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு நல்லா ஒரு முறையாவது தண்ணியில் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி நம்ம தண்ணியை வடிக்கணும். எப்படி வடிக்கலாம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் நம்ம செட் ஆகிடும் கீழே கோதுமை ரவை மேலே அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை முதல்ல வடிச்சு விடலாம். வடிச்சுட்டு இதுக்கும் ஓரளவுக்கு தண்ணி, ரொம்ப அதிகமாக வேணாம், ஒரு ஓரளவு அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வைப்போம். அதாவது பருப்பு அரைக்கிற வரைக்கும் ஊறட்டும். இப்போ பருப்பை நம்ம அரைக்க போகிறோம். 2 மணி நேரம் ஊறியிருக்கு. கொஞ்சம் தண்ணியை வடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவு கொரகொரப்பாக நம்ம அரைக்கணும். ரொம்ப அதிக அளவு தண்ணி விடாமல் அரைக்கணும். பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். அடை அப்படின்னாலே நீங்கள் அரிசி சேர்த்து அடை பண்ணாலும் சிறுதானியம் சேர்த்தாலும் பருப்புகளை மட்டும் ஓரளவு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் பருப்பு சேர்த்தெல்லாம் அரைச்சிடக்கூடாது. பருப்புகளை தனியாக அரைக்கணும். நம்ம அரிசியை மூட வச்சுருந்தோம்னா அரிசியை தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் ஒன்றா சேர்க்கணும். இப்போ பாருங்கள், 2வது முறை நான் அரைக்கிறப்ப நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது, நார் சத்து இருக்குது. இப்போ 2வது முறை அரைச்ச அந்த பருப்புகளையும் நான் முதல் தடவை அரைச்ச பருப்புகளோடு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்குள்ளே ஓரளவுக்கு இந்த கோதுமை ரவை ஊறியிருக்கு பாருங்கள். இந்த தண்ணி கூடவே நம்ம சேர்த்துடலாம். நம்ம எக்ஸஸாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா பருப்புகளில் இருக்கிறனால தாராளமாக இந்த தண்ணி கூடவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதாவது 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் மிளகாய் தூளாக நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நம்ம பெருங்காயத்தூள், சின்ன ஸ்பூனால் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய் ஏன் நம்ம வந்து பொடியாக போடுறோம் அப்படின்னா, இப்போ அரிசி அரைச்சா நம்ம ஓரளவு மிளகாய் சேர்த்து அரைக்கிறப்ப அரைஞ்சிடும். பருப்புகளை நம்ம ரொம்ப ஒரு 15 செகண்ட் 30 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம அரைக்கிறப்ப இந்த மிளகாய் அரைப்படாது. அதனால் மிளகாய் தூளாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன். இது புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை, உடனே செஞ்சுடலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் போடாமல் முதல்ல செய்து காமிக்கிறேன். விரத நாட்களில் நீங்கள் அரிசியே சேர்க்காமல் ஒரு டிஃபன் ரெசிபி செய்யணும்னா தாராளமாக இந்த மாதிரி கோதுமை ரவை எடுத்துட்டு செய்து பாருங்கள். இப்போ வெங்காயம் சேர்க்காமல் அப்படிங்கிறப்ப தேங்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நிறைய கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் கொத்தமல்லியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு ஓரளவு மெல்லிசாகவே அடை போடணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடை எப்படி செய்யலான்னா, நல்ல ஒரு கெட்டியான தோசை தவா எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக்கில் கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். இரும்பு கல் எடுத்துகிட்டு இருக்கேன். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தோசைக்கல் தேய்க்கிறதுக்குன்னே இந்த மாதிரி உட்டனில் கிடைக்குது, அது நமக்கு கையும் சூடு ஏறாது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த பாருங்கள், 1 டீஸ்பூன் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கோதுமை ரவை சேர்த்த அடை மாவு. நமக்கு மெல்லிசாக வேணாலும் மெல்லிசாக தட்டலாம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியும். ஃபாஸ்ட்டில் அடுப்பு அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா போட்டவுடனே மாவு வேக ஆரம்பிச்சிடும், மெல்லிசாக நம்ம தேய்க்க முடியாது. அதனால் அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நிதானமாக வேக விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம அரிசியில் செய்கிற அடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேராக ஹார்டாகும். ஆனால் பாருங்கள் கலரும் பார்க்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் நீங்கள் அடை செய்யணுன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு புரதச்சத்து நிறைய தேவை. அதனால் அடிக்கடி நீங்கள் அரிசி சேர்த்தோ சிறுதானியங்கள் சேர்த்தோ இல்லை இந்த மாதிரி கோதுமை ரவை சேர்த்து பருப்புகளையும் சேர்த்து அடை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நமக்கு அந்த மென்னி அடைக்கிறதும்பாங்க. அடையெல்லாம் சில பேருக்கு 1-2 சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக ஆகிடும். ஏன்னா மொத்தமாக செய்வாங்க. இதை நான் மெல்லிசாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ தாராளமாக தோசை அளவுக்கு ஓரளவுக்கு தேய்க்கலாம். அதுக்கு முக்கியமாக நம்ம கல் காஞ்ச உடனேயே சிம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், வச்சுட்டு மெல்லிசாக தேய்க்கலாம். கரெக்டான அளவுக்கு தண்ணியும் விட்டுருக்கணும். இப்போ ரெண்டு இடம் நான் செஞ்சு காமிச்சிட்டேன் பாருங்கள், இதை எடுத்து வச்சுடலாம். இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கலாம் அப்படின்னா அதுக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேரட்டு, முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொடி பொடியாக நறுக்கணும். நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி சேர்த்துருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கும் கொஞ்சம் தேவையானதாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு பாருங்கள், சின்ன சின்னதாக போடுறேன், ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக அந்த லஞ்ச் பாக்ஸில் வைக்கிற அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக போட்டால் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும். உங்களுக்கு ஒரு 3-4 அடை வைக்கலாம் தாராளமாக லஞ்ச் பாக்ஸில், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இந்த பாருங்கள், ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். வெங்காயம் கேரட்லாம் போடுறப்ப பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ரெண்டு வெரைட்டிலையும் நீங்கள் இந்த மாதிரி கோதுமை ரவை வச்சுட்டு பருப்படை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.